ஸோ கைஸ், லியோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செம்ம கோசம்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எல்சி குணன ரிவீல் வந்து இதில் கிடையாது, எல்சி இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரிவீல் பண்ணவே இல்லை. இருந்தாலும் பார்த்தோன்னா படத்தில் நம்ம ஏதாவது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தான். காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய காஸ்ட் குரூ வச்சு பார்த்தீங்கன்னா இதை ஷூட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌடு போனாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாண்டி மாஸ்டர் தான் ரிவீல் பண்ணுறாங்க. சாண்டி மாஸ்டர் சொல்லியிருந்த மாதிரி இதில் வந்து ஒரு புது விதமான சாண்டியை பார்ப்பீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் கொடுத்துருக்காரு. ஸோ செம்ம வெறித்தனமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இவர் மூலமாக தான் ட்ரெய்லர் வந்து மூவ் பண்ணுறாங்க. நிறைய பயங்கரமான கொலைகளெல்லாம் பண்ணுற ஒரு கேரக்டரில் அவர் பண்ணியிருக்காரு, ஒரு சீரியல் கில்லர் தான். ஸோ இவர் காட்டுற அடுத்தடுத்து ஃப்ரேமில் பார்த்தோம்னா தளபதி அந்த மாதிரி டைலாக் ரிவீல் பண்ண அர்ஜுன் சாரையும் ரிவீல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் சாரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்க்காக பார்த்தோன்னா இவர் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்த ஃப்ரேம்லும் கூட பார்த்தோன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கௌதம் மேனன் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு சிங்க மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த சீரியல் கில்லரை பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லும்போது அர்ஜுன் ஃப்ரேம் தான் காட்டுறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தோம்னா கரெக்டாக கனெக்ஷன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து தளபதியோட ஹவுஸ் பார்த்து தான் பார்த்தோன்னா ஒரு கன் ஷாட் நடக்குது. அங்கெல்லாம் நிறைய பேர் ஏறி இறங்குற மாதிரியும் காட்டியிருக்காங்க. தளபதியோட ஹவுஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஃப்ரேமில் பார்த்தோன்னா மேத்யூ தாமஸ் வந்து கையில் ஒரு ஈட்டி பிடிச்சிட்டு எதையோ பார்த்து பயந்துட்டு நின்றுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை வந்து எரிஞ்சிடறாரு. ஸோ இது என்ன சீன் அப்படிங்கிறது கரெக்டாக கன்வே பண்ண முடியல. அடுத்து ஆண்டனி தாஸோட என்ட்ரி, அவரோட என்ட்ரியெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளிம்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதிலேயே பார்த்தோன்னா சின்ன சின்ன ஷாட் வந்து இதில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு டைலாக் பேசுகிறாரு, தளபதி வந்து யாரை வேணால் ஏமாற்றலாம், என்ன ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று பேசுகிறாரு. அதாவது இந்த ஃப்ரேமில் சொல்லியிருப்பார், யாரை ஒருத்தர் பண்ணுற தப்புக்காக என்ன துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி தளபதி ஒரு டைலாக் பேசியிருப்பார். அது வந்து தளபதி பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த இடத்துல இவர் ரிவீல் பண்ணுறாரு. அதாவது அவர் வந்து ஊருக்கு அப்படி சொல்லி ஏமாத்துறாரு, அண்ணன் என்ன ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தளபதி அந்த இடத்துல சொல்லும்போது என்ன மாதிரி இடத்தோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே லைட்டாக ஒரு டவுட், தளபதி ஒரு வேலை டுயல் ரோலில் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சஞ்சீதத்தை வந்து இந்த இடத்துல இந்த டைலாக் வந்து அவரை யாரை வேணால் ஏமாத்தலாம், என்ன ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லும்போதே தெரியுது சிங்கிள் ரோல் தான் அப்படின்னு. ஆனால் அந்த பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டர் தளபதி உள்வாங்கி பண்ணியிருக்காரு. தன்னோட ஃபேமிலிக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதோட ஃபேஸ் ரியாக்ஷனு, கோபம், அழுகு அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா பூந்து விளையாடி இருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு சைடு நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த பார்த்திபனுங்கிறது வேற, லியோங்கிறது வேற அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. அடுத்து தளபதி பார்த்தோம்னா கைது பொண்ணு கொண்டு போகிற மாதிரியெல்லாம் சீன்ஸ் காட்டுறாங்க. அதுக்கு தளபதி பார்த்தோம்னா ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் தலையை மறைச்சிட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இவர் லியோவே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த ரெண்டு பேருமே ஒன்னா இல்லை வேற வேறையா அப்படிங்கிறதெல்லாம் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அஃபீஷியலாக ரிவீல் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அர்ஜுன் சாரோட போர்ஷன்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்து பெரிய அளவில் கிடையாது. அர்ஜுன் சாருமே வந்து தளபதி தேடிட்டு தான் இருக்காரு. அதை பார்த்தோன்னா ஒரு டைலாக் மூலமாக கன்வே பண்ணிட்டு போயிடறாரு, அவ்வளோதான், பெருசாக எதுவும் கிடையாது. மிஸ்கின் சாரை பார்த்தோன்னா ஒரு ஃப்ரேமில் காட்டுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா தளபதி அவர் சொல்லி முடிச்சிருவார் போல், அதுக்கப்புறமா அவர் வர்றது கிடையாது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா தளபதி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறதா இதில் காட்டியிருக்காங்க. பாம்பு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நாரடி தாஸ் அங்கே வந்து ஃபேக்ட்ரி இருக்குங்களா, அந்த ஃபேக்ட்ரி பாம்பு பிளாஸ்ட் ஆகிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸில் அன்பரி மாசஸ் பார்த்தோன்னா மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஃபயராகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாம்பு பிளாஸ்ட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம கூஸ்பம்ஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். காட்சசிங் வேறு கொடுத்துருக்காங்க கைதியில் கொடுக்குற மாதிரி, அது வந்து நைட் எஃபெக்டில் தான் இருக்குது. லோகேஸ்வர படங்களில் இது இல்லாமல் இருக்காது, மாஸ்டரையும் நம்ம பார்த்துருப்போம். விக்ரம்லையும் அதே மாதிரி இன்டர்வல் இருந்துச்சு, இதுலேயும் பார்த்தோம்னா கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான சர்ப்ரைஸ் எலிமெண்ட், அதை வந்து இந்த ட்ரெய்லரில் அவங்க காட்டவே கிடையாது. என்ன அப்படின்னா லியோதாஸ் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான். இதை பார்த்தோன்னா ட்ரெய்லர் எண்டில் முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த லியோதாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் யார், ஆண்டனி தாஸ்க்கும் கரோல் தாஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கடுத்து ஃப்ளாஷ்பேக் வர போகிற சீன்ஸ் எல்லாம் எப்படி தெரிக்க போகுது, லியோதாஸோட ஆட்டத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றக்காக தான் வெயிட் பண்ணுறோம். டெஃபினட்டாக ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லியோதாஸை தான் லோகேஷ் வந்து அதிகமாக விளையாட விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூஸ்பம்ஸான சீன்ஸ் எல்லாம் அடுத்த லைனில் இருக்க போகுது. இது ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான். பார்த்திபனோட ரோல் மட்டும்தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. லியோதாஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அது வந்து தியேட்டரில் தான் நம்ம பார்க்க முடியும். படத்தோட கதையோட சேர்த்து பார்த்துக்கிறது அது சர்ப்ரைஸாக இருக்கும். அதனால தான் லோகேஷ் பார்த்தீங்கன்னா அதை வந்து சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணலாம். ட்ரெய்லரோட எண்டில் பார்த்தோன்னா கௌதம் மேனன் அவர்கள் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா லியோ வந்து உயிரோட வந்தால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட அந்த ட்ரெய்லர் முடிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல லோகேஷ் வந்து தெளிவாக இருக்காரு. படத்தோட ஃபுல் ஸ்டோரி இது கிடையாது, இன்னும் படத்தோட ஸ்டோரியை அவர் ரிவீல் பண்ணலான்னு தான் தோணுது. லோகேஷோட படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ட்ரெய்லரில் பார்த்தோன்னா முழு கதையுமே அவர் வந்து ரிவீல் பண்ண மாட்டார். படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரியும். அதே மாதிரி தான் லியோலும் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லையும் பார்த்தோன்னா பெருசாக அது எதுவுமே ரிவீல் பண்ணலை, அது வரைக்கும் நம்மளுக்கு ஹாப்பி தான். ஆனால் ட்ரெய்லர் பார்த்தோன்னா சும்மா ஃபயராக இருக்குன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர் பார்க்கும்போது இவ்வளோ தான் கன்வியாச்சு. இனி அடுத்தடுத்து ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியலாம். அதை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். ஸோ உங்களை யாருக்காவது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அதுவும் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லியோ ட்ரெய்லர் பார்க்கும்போது இதுதான் ஃபுல் ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சர்ப்ரைஸ் உள்ள வச்சிருப்பார் லோகேஷ் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனல் திறந்து வரும்.